என்னை வந்து வேட்புமனு பண்ணும்போதே மிரட்டல் வந்துச்சு நீ வேட்புமனு செய்யக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரவுடி ஆட்சி நடக்குது ரவுடி மாதிரி இருக்கானுங்க இங்கே இருந்து போனால் எங்களை சத்தம் போடுறாங்க காரை கொளுத்துறானுங்களாம் நீ காரை கொளுத்திப்பார் நாளைக்கே கொளுத்து என்ன பயப்பட்டுருவோமா இந்த தேர்தலிலே எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்ற நேரத்தில் சொன்னார்கள் வெத்தி பாண்டில் கையெழுத்து போட வேண்டுமாம் இந்த ஒன்றிய செயலாளருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் கப்ப கட்டண வேண்டுமாம் நான் தவறுதலாக சொல்லவில்லை பாண்டு பத்திரத்தில் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் எதற்காக இங்கே கனிம வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும் எம்எல்ஏ துணை போக வேண்டும் அம்மா இல்லை அம்மா இருந்த அண்ணா திமுக வேற இப்போ வேற இப்போ ஒரு மரவெட்டிக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த தொகுதியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமையாக்கிறார்கள் மார்ச் ஏப்ரல் மே ரெண்டாம் தேதி உங்கள் ஆட்டம் பதினோரு மணிக்கெல்லாம் அடங்கி போயிடும் என்னை வந்து வேட்புமனு பண்ணும் போதே மிரட்டில் வந்துச்சு நீ வேட்புமனு செய்யக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் இந்த தமிழனாக பிறந்திருக்கிறேன் இந்திய நாட்டில் தமிழனாக பிறந்திருக்கிறேன் அந்த காலத்தில் வந்து ஒரு தாய்மார் அவரை தன்னுடைய மகனை போருக்கு அனுப்பினால் அதிலே அவர் புறம்போது கோடி தோற்றுவிட்டால் நான் இந்த மகனை பெற்று என்ன பயன் என்று சொல்லுவார் ஆனால் ஒரு தாய் தன்னுடைய பெற்ற மகனை போருக்கு அனுப்புகின்ற பொழுது அவர் இறந்துவிட்டாலும் மார்பிலே அம்பு இருந்தால் என் மகன் போராடி இன்றைக்கு இறந்து விட்டான் அதை பற்றி கவலை இல்லை என்று ஒரு தாய் நினைப்பாள் அதை தான் இடத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லி சொல்லிவிட்டேன் நம்மிடத்திலே இருக்கின்றவர்கள் யார் சென்றாலும் அதை பற்றி கவலை இல்லை ஏன் என்று கேட்டால் என்னுடைய உழைப்பை பயன்படுத்தி ஒரு பிரபலமாகி மீண்டும் எங்கே சென்று விடுவது ஆனால் இன்றைக்கு நாம் புறமுது காட்டி ஓடிவிடக்கூடாது அதுதான் என்னிடத்தில் இருக்கின்றவர்களுக்கு நான் சொல்லுவது ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு சேந்தமாலம் தொகுதியில் இருக்கின்றவர்கள் இங்கே அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் வளையப்பட்டியிலே இருந்தேன் வந்து மிரட்டினார்கள் ஒரு படை வந்து மிரட்டியது நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு ராமரிப்பேட்டையில் அங்கே வாகனங்களில் மக்கள் வருவதை நிறுத்தியிருக்கிறீர்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அம்ம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சந்திரசேகரனுடைய சின்னம் என்னவென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீ எவ்வளவு செலவு பண்ணு இந்த தொகுதியில் வந்து எனக்கு வாக்களிப்பது மக்கள் உறுதியாகிவிட்டது என்னை அடிமையாக்க முடியாது இந்த தேர்தலிலே எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்ற நேரத்தில் சொன்னார்கள் வெத்தி பாண்டில் கையெழுத்து போட வேண்டுமாம் இந்த ஒன்றிய செயலாளருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் கப்பக்கட்டணம் வேண்டுமாம் நான் எப்படி மக்களுக்கு செய்ய முடியும் நான் அதைத்தான் முதலமைச்சரிடத்தில் முறையிட்டேன் நீங்கள் சேந்தமங்கலத்திற்கு வந்தீர்கள் நான் மலைவாழ் மக்கள் சங்க பிரந்தைகளை அழைத்து இங்கே உங்களை சந்திக்க வைத்தேன் ஏன் இங்கே சேந்தமங்கலத்திலும் எருமைப்பட்டியிலே இருக்கின்ற அந்த அலங்காரத்தின் பிரிவிலும் இதைவிட பல மடங்கு கூட்டத்தை நான் கூட்டினேன் நான் தானே செலவு செய்தேன் இல்லை அள்ளி போட்டீர்களா கிள்ளி போட்டீர்களா இல்லை ஆனால் அவ்வளவு செலவு செய்தோம் நான் ஒரு மலைப்பகுதியில் பிறந்தவன் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் ஒரு உழைக்கின்ற குடும்பத்தில் பிறந்தவன் அத கஷ்டங்களை தெரிந்தவன் ஆகவே என்னுடைய நிலைமையை நீங்கள் தெரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டேன் அவர் சொன்ன பதில் உங்களுடைய மாவட்ட செயலாளரை பாருங்கள் என்று சொன்னார் நான் மாவட்ட செயலாளரை பார்க்க முடியாது எனக்கு வாய்ப்புகள் வழங்குங்கள் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னேன் என்னால் கடைசியிலே நான் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் நாட்கள் குறைவாக இருக்கிறது எங்கள் மலை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சேந்தமேளம் தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனவே நான் சுயாட்சியாக நின்று நான் வெற்றி பெற்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் யாராக வந்தாலும் எல்லாம் பாண்டு பாண்டுபத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான் நான் தவறுதலாக சொல்லவில்லை பாண்டு பத்திரத்தில் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் எதற்காக இந்த நாளைக்கு இங்கே கனிம வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும் எம்எல்ஏ துணை போக வேண்டும் அதே போல மரங்கள் வெட்ட வேண்டும் மரத்தை வெட்டினா மழை பெய்யுமா கனிம வளத்தை திருடுனா மழை பெய்யுமா யார் பாதிக்கிறது சேர்ந்தமான தொகுதி மக்கள் தான் பாதிக்கின்றோம் அவர்கள் கோடி கோடியாக கொள்ளடிப்பார்கள் அதுக்கு நான் துணை போகலை அம்மா இல்லை அம்மா இருந்த அண்ணா திமுக வேற இப்போ வேற இப்போ ஒரு மரவெட்டிக்கு கொடுத்துருக்குறீங்க அந்த வேட்பாளர் டெபாசிட்டை இலக்கு செய்ய வேண்டும் அந்த வேட்பாளரை டெப்பாசிட் இலக்க செய்ய வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது கனிம வளத்தை கொள்ளையடிப்பவன் சேர்ந்த மதத்தில் இருக்கிறான் மரத்தை கொள்ளையடிப்பவன் கொல்லிமலையில் இருக்கின்றான் இந்த ரெண்டு கூட்டணி அமைச்சிட்டானுங்க இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்து அந்த ஊர் விளங்குமா தொகுதி விளங்குமா நாசமா போயிருன்னு சொல்லி கேள்வி சொல்கிறீங்க இது வந்து இந்த செய்தி வந்து தொகுதி மக்களுக்கு போக வேண்டும் பத்திரிகை நண்பர்கள் சொல்ல வேண்டும் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போர் இந்த தொகுதியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமையாக்குகிறார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இருந்த பொழுது எத்தனை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் கட்டி கொடுத்தேன் எவ்வளவு ரேஷன் கடை கட்டி கொடுத்தேன் அதுக்கு பிறகு மூன்று எம்எல்ஏக்கள் வந்தீர்கள் ஒரு ரேசர் கடை கட்டியதுண்டா கொல்லிமலையில் இல்லை கீழே இருக்கிற பகுதிக்கு ஒரு திட்டங்கள் வந்ததுண்டா இல்லை மக்கள் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுப்போம் ஐநூறுரூவா பணம் கொடுப்பாங்க இதையெல்லாம் பெற்று நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறீர்கள் ரவிடி ஆட்சி நடக்குது ரவுடி மாதிரி இருக்கானுங்க இங்கேருந்து போனால் எங்களை சத்தம் போடுறான் காரை கொளுத்துறானுங்களாம் நீ கொளுத்தி கொளுத்திப்பார் நாளைக்கே கொளுத்து நான் என்ன பயப்பட்டுருவோமா பயப்பட மாட்டோம் ஏனென்று கேட்டால் நாங்கள் மலையிலே வல்வில் ஓரி மன்னன் பரம்பரையில் பிறந்தவர்கள் ஏனென்று கேட்டால் நாங்கள் வந்தவருக்கு இல்லை என்று சொன்னதே இல்லை வல்வில் ஓரி மன்னன் தன்னை பார்க்க சென்றவர்களுக்கு அன்றைய காலத்தில் மான் இறைச்சியும் தேனும் கொடுத்து விருந்தளித்துதான் அவருக்கு பழக்கம் ஆனால் அவரை அந்த வல்வில் ஓரி மன்னனை சேர மன்னன் என்கின்றவர் படையெடுத்து வந்து ஒரு பெரும் படையால் அவரை கொன்றுவிட்டார்கள் ஆனால் சேர மன்னர்கள் வல்வியில் ஒரு மன்னனை கொன்றுவிட்டாலும் வள்ளியிலூரி மன்னன் என்ன சிறப்பு வல்வியில் ஒரு மன்னன் என்று சொன்னால் வில் சிறப்பு அவர் எய்த அம்பினால் இன்றைக்கு பல்வேறு விலங்குகளினுடைய அந்த உடலை எல்லாம் துளைத்து கடைசியிலே அங்கே உடும்பில் அந்தது அந்த அம்பு தைத்ததாக வரலாறு அப்படி ஒரு சிறப்புக்குரியவர் அந்த வல்வியில் மன்னனை வீழ்த்தி சேர மன்னன் இங்கேருந்து ம இங்கே போகிறாங்க எங்கே கொல்லிமலைக்கு ஆட்சி செய்ய போகிறாங்க அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த சேரமன்னனை ஏளனமாக சிரிக்கிறார்கள் நீ எங்களுடைய மன்னனை கொன்று விட்டாய் ஆனால் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஏளனமாக மக்கள் சிரிக்கிறார்கள் உடனடியாக அந்த வல்வியில் ஓரி மன்னனை கொன்ற சேரமன்னன் ஆட்சி செய்ய முடியல சேனவன் ஆட்சி செய்ய முடியல திரும்பி வந்துட்டாங்க ஏன் என்று கேட்டால் அந்த மலைக்கு பொருத்தமானவர் அவர்தான் தான் சேந்தமலம் தொகுதியிலே இன்றைக்கு நான் எங்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற விவசாய பெருகுடி மக்கள் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் அங்கே இருக்கின்ற உழைக்கின்ற மக்கள் அனைவரும் இன்றைக்கு நம் பக்கம் இருக்கிறார்கள் நாம் நாம் என்ன ஏதாவது இங்கிருந்து போனால் பல்வேறு க காரை மறிப்பது பல்வேறு பிரச்சனைகள் செய்வது இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் மிரட்டலாம் நீங்கள் எப்போ மிரட்டலாம் என்னை வந்து நாமினேஷன் பண்ணும்போதே என்னுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க பண்ண முடியல ஏன்னா இருந்து நான் வழக்கறிஞர்களை அழைத்து வந்து விட்டேன் அங்கே ஒருத்தர் ஒருவரை நியமித்து விட்டேன் ஏதாவது பிழை இருந்து சொல்லி நாமினேஷன் ரிஜெக்ட் ஆனால் உடனடியாக சபா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அங்கே வளர்க்குறீங்கிறத நிறுத்திவிட்டோம் அது ஒன்றும் பண்ண முடியல நான் மட்டும்தான் கோட்டு சூட்டு போட்டு உள்ளார நாமினேஷன் அழைத்து போனேன் வளர்க்குறீங்கிற அதில் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க ரெண்டாவது சின்னம் கொடுக்குறதுலையும் தோற்று போயிட்டீங்க ரவுடி மாதிரி இருந்தானுங்க நாங்கள் அங்கே போனால் சத்தம் போடுறது நீ சத்தம் போடு உங்களுடைய ஆட்டமெல்லாம் எப்படங்கிறோம் அடுத்த மாதம் இப்பொழுது மார்ச் ஏப்ரல் மே ரெண்டாம் தேதி உங்கள் ஆட்டம் பதினோரு மணிக்கெல்லாம் அடங்கி போயிடும் உங்கள் ஆட்டம் பார்த்தோம்ல அடங்கி போயிடும் என்னை பார்த்து கேட்கிறார்கள் நான் கார் வைத்திருக்கின்றேன் நான் நிலம் வைத்திருக்கின்றேன் என்று கேட்கிறார்கள் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்ன சொல்லிட்டேன் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது முப்பது ஏக்கர் நிலம் இருந்தது இப்பொழுது நிலம் இந்த இடமும் என்னுடைய இடம்தான் என்னுடைய நான் இடம் வாங்கியிருக்கின்றேன் எனக்கு என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய மகன்கள் உழைக்கின்ற உழைப்பின் காரணமாக மிளகு காஃபி விருது அதில் தான் இடம் வாங்கியிருக்கேன் அரசாங்கத்திற்கு ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா வரி கட்டுறேன் அரசாங்கத்திற்கு வருடந்தோறும் வரி கட்டுகின்றேன் இரண்டு கார் இருக்கிறது எனது பெயரில் ஒரு கார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் ஒரு லட்சம் கொடுக்குறாங்க அதில் தான் நான் டீ போட்டு வாங்கியிருக்கேன் இனோவா கார் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நான் சென்னைக்கு ரயிலில் போக முடியாது மக்கள் பிரச்சனைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டும் அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவேன் அதே மாதிரி நான் இன்னொரு கார் வாங்கியிருக்கின்றேன் சேந்தமங்கலத்திலே நான் கடன் போட்டு வாங்கியிருக்கின்றேன் இந்தியன் வங்கியில் என்னுடைய வீடு இருபது லட்சம் கடன் இருக்கிறது அந்த அவிடுமிட்டு காற்றடத்துல வேட்பு மனுவில் எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்று காண்பித்திருக்கின்றேன் என்னுடைய சொத்து மதிப்பீடை காண்பித்திருக்கின்றேன் என் வீட்டில் ரேடியோடு வந்தீங்கன்னா ஒரு டிவி பெட்டி இருக்குது ஒரு சோபா இருக்குது நான் சாப்பிட்ற டேபிள் இருக்குது அவ்வளோதான் வேற என்ன இருக்குது உங்களை மாதிரி என்ன ஆற்றுல கொட்டி விட்றீங்களா பள்ளிப்பாளையத்தில் பணத்தை ஆற்றி விடல ஆற்றுல கொ கொட்டி விட்ட வரலாறு இருக்குது ஒரு காலத்தில் ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள் உண்மை செய்தியை சொல்வதற்கு இங்கே வந்திருக்கின்ற உழைப்பாளிகள் இருக்கிறீர்கள் தாய்மார்கள் இருக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய சின்னம் இன்றைக்கு ஆட்டோ ரிக்ஷா வந்துருச்சு நேர்த்தே ரீச் பண்ணிட்டாங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தீங்க உள்ளார போய் எதோ எந்த பட்டணம் அழுத்துனாங்க அவரவர்கள் விருப்பமுள்ள பட்டணம் தான் அழுத்துனாங்க நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி ஜெயிக்க முடியல அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனில் நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க அதையெல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம் ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மக்கள் நினைப்பது நம் ஊருக்கு கடை கட்டி கொடுத்தது யார் நம்முடைய ஊருக்கு குடிநீர் வசதி செய்து தந்தது யார் நம்முடைய ஊருக்கு நல்ல அகல தார் சாலை செய்தது யார் நம்முடைய ஊருக்கு வனத்துறையில் அனுமதி பெற்று சாலை அமைத்து கொடுத்தது யார் நம்முடைய ஊருக்கு கொரோனா வைரஸ் காலத்தில் வந்து மக்களுக்கு உதவி யார் இப்படி மக்கள் அதை தான் நினைப்பாங்க நீ கொடுக்குற காசை நினைக்க மாட்டாங்க ஏன் என்று கேட்டால் இன்றைக்கு எதை வேலை விலை கொடுத்து வாங்கிடலாம் வாங்கிடலாம் தாயை பெற்ற தாயை விலை கொடுத்து வாங்க முடியுமா அன்பு பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா எதை வேலை விலை கொடுத்து வாங்க அதை வாங்க முடியாது அந்த அன்பு பாசம் உங்களிடத்தில் இருக்கிறது இதை விலை கொடுத்து வாங்க முடியாது யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது அந்த அன்பை உங்களிடத்தில் நான் பெற்றிருக்கின்றேன் நான் உங்களுக்காக உழைத்திருக்கின்றேன் எனக்கு நண்பர்கள் இல்லை நண்பர்கள் இல்லை என்று சொன்னால் யார் மக்களுக்கு பணி செய்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு நண்பர்கள் நான் டூர் எல்லாருமே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் டூர் போவாங்க நான் ஒரு காலத்திலையும் டூர் போனது கிடையாது ஏனென்று கேட்டால் ஏதாவது மக்கள் என்று பிரச்சனை என்று வந்துவிட்டால் மக்கள் அனதியாக ஆகிவிடுவார்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதி ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சென்னையிலிருந்தே சென்னைக்கு ஃபோன் செய்வார்கள் இங்கே இருந்தால் இங்கே அலுவலகத்திற்கு ஃபோன் செய்வார்கள் எனது வீட்டிற்கு வருவார்கள் நான் அத்தனை உதவியும் செய்திருக்கின்றேன் காலையிலே வாக்கிங் போய்விட்டு நான் ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு மக்களை சந்தித்து பத்து மணி வரை மக்களை பார்த்துதான் இன்றைக்கு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றேன் இப்படி உங்களுக்காக நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நீங்கள் கட்சியிலே வாய்ப்பு தராவிட்டாலும் எனக்கு மக்கள் இருக்கிறார்கள் இந்த ஜனநாயக முறைப்படி நான் இன்றைக்கு சுயேட்சையாக போட்டியிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுயேட்சையாக போட்டு வெற்றி பெற்றிருக்கின்றேன் எனக்கு அது அனுபவம் இருக்கிறது தாமரைக்கணி என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார் சுயேட்சையாக ஆகியிருக்கின்றார் திருநாவுக்கரசு என்கின்ற அவரும் இன்றைக்கு அந்த அண்ணனும் சுயேட்சையாக போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார் அதே போல் அப்பாவு என்கின்றவர் நான் சன் தொலைக்காட்சியிலே பேச்சுக்கென்று கொண்டிருந்த பொழுது அப்பாவும் லயன்ல இருந்தார் அப்பாவும் இருந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் தொண்ணூற்றி நான் எம்எல்ஏ இருக்கும்போது நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னேன் அவரும் வென்றிருக்கின்றார் அதே போல் தளி தொகுதியில் தளி கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் தளி தொகுதியில் ஒருவர் சுயேட்சையாக வென்றிருக்கின்றார் மொத்தம் இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வாக்கள் இருக்கிறது மக்கள் யார் நல்லது செய்கிறார்கள் யார் திட்டங்களை தருவார் என்று சொல்லிதான் வாக்கள் அளிப்பார்கள் நீங்கள் ரவுடியை வச்சு நீங்கள் மிரட்டினாலும் வாக்குப்பட்டியில் வாக்களிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் வெளியில் சொல்லுவீங்க இந்த சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துன்னு சொல்லுவீங்க ஆனால் உள்ளே சென்று நம்முடைய ஊருக்கு நன்மைகள் யார் செய்திருக்கிறார்கள் யார் செய்ய போகிறார்கள் என்பதனைத்தான் அங்கே வாக்குகளாக மாறும் ஆகவே நீங்கள் எங்கே போய் மிரட்டினாலும் சரி நான் பேட்டைக்கு போனால் ஐநூறு பேர் வராங்க வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க முத்துக்காப்பட்டிக்கு போனால் ஐநூறு பேர் வராங்க நான் காலப்புணாய்கம்பட்டி இன்னும் வாக்கள் கேட்க செல்லவில்லை காலப்புநாயகம்பட்டி பகுதிக்கு காலையில் ஆதரவு கேட்க போட நல்லா ஒடியாந்தாங்க நான் இதற்கு நான் எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு கட்சியிலே சீட்டு வழங்கப்படவில்லை நான் சுயாட்சியாக போட்டிக்கிட்டு அன்றைக்கு வாபஸ் வாங்கிவிட்டேன் அங்கே வந்து பயில்நாடு பகுதிக்கு விளையாட்டு போட்டிக்கு போனேன் விளையாட்டு போட்டிக்கு போகின்ற பொழுது நான் சோர்வாக இருந்தேன் எனக்கு இனிமேல் அரசியல் இல்லை நான் இனிமேல் வந்து நான் வீட்டு வேலையா அங்கே வீட்டில் தான் இருக்கணும் ஏதோ நீங்கள்லாம் கூப்பிட்டா நேரத்துக்கு வரேன்னு சொன்னோம் உடனே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க சண்டங்கராய் ஓம்பத்தங்காட்டில் பம்பாய் என்பவர் ஒருவர் இருந்தார் இறந்து விட்டார் அவர் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் யாராவது எந்த வீட்டிலேயாவது இன்றைக்கு வந்து ஏதாவது வேற சின்ன இருக்கா உங்கள் படந்தான மாட்டி இருக்கும் மோதர சின்னத்தான மாட்டி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஊராட்சி தேர்தல் வந்தது உள்ளாட்சி தேர்தல் கணேசு வந்து அந்த பகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய முன்னாள் சேர்மேன் கணேசன் திராட்சை சின்னத்தல்னு ஜெயிச்சிட்ட அப்படி அவர் சேர்மேன் ஆகிட்டேன் தொண்ணூத்தாறுல அந்த வகையில் வந்து நான் நாட்டில் நான் ஊராக வளர்ச்சி இதில் ஒரு சுதந்திர நாளுக்கு போய் கொடியேற்ற போகிறேன் சோர்வாக கொடியேற்ற போனேன் அங்கே இருக்கிற இளைஞர்கள் இங்கே சோர்வாக கொடியேற்ற வேண்டாம் தைரியமாக இருங்க இங்கே சுயாட்சியை போட்டுடுங்க ஜெய்சலன் சொன்னாங்க தலக்கராய்ங்கிற ஊருக்கு போனேன் அங்கே காட்டில் மேட்டில் இருக்கிறவங்கள ஒடியாந்தாங்க ஒடியேந்து ஐயா அண்ணன் மாமா மச்சான் நீங்கள் நில்லுங்க நாங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் பெற்ற வாக்குகள் பயில்நாடு ஊராட்சியில் சுயாட்சியாக நின்று ஆயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இன்றைக்கு சொல்லுகின்றேன் மக்கள் நல்ல நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பனாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு ப பதிவாகும் அந்த ரெண்டு லட்சத்தி ஓட்டில் எப்படியும் மரவெட்டிக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறது ஒரு பூரா தெரியும் ஊர் பூரா தெரியும் இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு பேர் கண்ணாடியை ஏற்றிட்டே போவார்னு ஒரு பேர் இருக்குது அது ரெண்டும் இருக்குது ஆனால் உங்களுக்கு உழைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற நான் அப்படி கிடையாது உங்களுக்கு தெரியும் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளிலிருந்து இன்றைக்கு மகளிர்கள் அழைக்கின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து விவசாய பெருங்குடைய மக்கள் அழைக்கின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கின்ற நண்பர்களுடைய நிகழ்ச்சிகளிலிருந்து இன்றைக்கு எல்லாமே நான் போவேன் அதனால் அவங்க போடுறாங்க ஒரு கணக்கு அது தப்பு கணக்கு ஆனால் இங்கே வந்திருக்கின்ற மக்கள் போடுகின்ற கணக்கு தான் சரியான கணக்கு நாம் எண்பதனாயிரம் வாக்கள் பெற உள்ளோம் எண்பதனாயிரம் ஓட்டு நம்ம வா வாங்க இருக்கிறோம் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம சின்ன என்ன சின்னம் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சிறப்பான ஒரு சின்னம் நம்ம நண்பர்கள் போட்டு பா காமிச்சாங்க ஆட்டோ ரிக்ஷாவை போட்டு காமிச்சாங்க அதில் பாடுற பாட்டு நம்ம சின்னம் தெளிவான சின்னம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக எண்ப ஓட்டு போட்டுருவாங்க ஏன்னா உழைக்கின்ற உழைப்பாளிகள் நடுநிலையாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் எனக்கு தான் போடுவாங்க ஒரு கட்சியில் நிற்கின்ற பொழுது அந்த கட்சி இருக்கின்ற பிரச்சனைகள் அந்த ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் போட்டு மைனஸ் ஆகலாம் ப்ளஸ் ஆகலாம் ஆனால் நமக்கு சுயேட்சைக்கு பிளஸ் 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 தான் மைனஸே கிடையாது நமக்கு மைனஸே கிடையாது எனவே நிச்சயமாக உங்களை நம்பி நான் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் உங்களுடைய எண்ணப்படி தான் போட்டியிடுகின்றேன் இப்பொழுது கொரோனா வைரஸ் காலம் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்து அரசு வழங்குகிற திட்டங்கள் முழுவதுமாக அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் உள்பட நான் அத்தனையும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெற்றுத்தந்து ஆயிரம் ரூபாயையும் ஒவ்வொரு குடும்பத்தைக்கு பெற்றுத்தர ஏற்பாடு செய்தேன் இதையெல்லாம் விட நான் இன்றைக்கு கேட்கின்றேன் கொரோனா வைரஸ் காலத்தில் இன்றைக்கு மாண்பு மிகு அமைச்சர் இங்கே என்னை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் இந்த சேந்தமலம் தொகுதியில் நிற்கின்ற பேட்டியை கொடுத்திருக்கிறார் இவர் ரெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்குவார் இங்கே வந்திருக்கிறவங்களே பத்தாயிரம் பேர் பத்துன்ட்டு அவங்க குடும்பத்தில் சொன்னாலே இருபத்தாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு நீ எப்படி என்னை பார்த்து கேட்கலாம் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் யாருக்காவது நீ வந்து இங்கே வந்து உதவி செஞ்சியா மற்ற அமைச்சர்கள் உதவி செய்தார்கள் நீ உதவி செய்யலை சேந்தமலன் தொகுதிக்கு கிள்ளி கொடுத்தியா நீ உன்னுடைய தொகுதிக்கு தான் கொடுத்த நான் மலைக்கு பொறி பண்ணு ஒரு குழந்த காட்டில் ஒரு தாய்மார்கள் சொல்லிச்சு கொரோனா காலத்தில் என் குழந்தை அழுதுகிட்ருக்குது பண்ணு இல்லைன்னு சொல்லிச்சு பண்ணு தான் என் குழந்தை விரும்பி சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சு மலைப்பகுதி மக்களுக்கு நான் உடனடியாக ஒரு பன்று பொறி போல் கோழி முட்டை இதையெல்லாம் கொடுத்தேன் அதே மாதிரி வந்து கீழே சமவெளிப்பதில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ரெண்டு கிலோ மூன்று கிலோ அரிசி ஐந்து கிலோ ஆறு கிலோ காய்கறி வகைகள் மேலும் முட்டை உள்பட பொருள்களை கொடுத்து அந்த பொருள் கொடுத்தது மட்டும் இல்லை ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் உங்கள் எம்எல்ஏ நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் இந்த அமைச்சர் வருகின்ற பொழுது நான் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு மரியாதையும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு முதலமைச்சருக்கு செய்கின்ற பணிகளை செய்திருக்கின்றேன் உனக்கு என்ன பயம் நான் எம்எல்ஏ ஆயிட்டுனா வந்து மினிஸ்டர் ஆகிருவேண்ணா நான் கேட்கலையே நான் அமைச்சர் பதிவு ஆசைப்படலை என்றைக்கும் இந்த தொகுதி மக்களுக்கு உழைக்கின்ற உழைப்பை தான் நீ ஓரி பேசும்போது சொன்னார் தொண்ணூற்றி ஆறிலிருந்து இன்று வரைக்கும் இந்த மா மலைவாழ் மக்களுக்கு பணிகள் செய்ததை நான் வாக்களிப்பதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னார் ஆகவே தான் இன்றைக்கு அவ்வளவு திட்டங்கள் செய்து தந்திருக்கின்றேன் திருமண நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிக்கு நம்முடைய இளைஞர்கள் வந்தார் அவர்களுக்கு உதவி இருக்கின்றேன் இப்படி பல்வேறு நன்மைகள் இன்றைக்கு செய்யப்பட்டு இருக்கின்றது எல்லோரும் சொல்கிறாங்க அப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ஃபோன் வருது எங்கள் அலங்காரத்து தான் நீங்கள் என்னமோ வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டீங்களான்னு என்னை வீழ்த்த முடியாது நான் தான் வெற்றி பெறுவேன் அதனால் இப்படி ஒரு தவறான செய்தி இன்னொரு செய்தியும் சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க ஆதரவு அதிகமாக இருக்கு இருக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் அவர் வேறு கட்சியில் சேர்ந்து விட்டார் என்ற ஒரு செய்தி அவர் இறந்து விட்டார்னு கூட சொல்லுவாங்க நான் தினம் காலையில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாரேன் என் உயிரே போனாலும் இந்த தொகுதியுடைய மக்களுக்காகத்தான் போவோம் என் உயிரே போனால் கூட வேற கட்சிக்கு நான் போக மாட்டேன் நேற்றைக்கு கேட்டார்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள் நாங்கள் முத்தையர் சங்கத்திலே உங்களுக்கு ஆதரவளிக்கின்றோம் விவசாய பெருங்குடிமக்கள் ஆதரவளிக்கின்றோம் போயர் அந்த கூட்டமைப்பு சார்பாக ஆதரவளிக்கின்றோம் பொதுவாக இருக்கின்ற தொண்டுள்ளம் கொண்ட நல்லவர்கள் ஆதரவளிக்கின்றோம் நீங்கள் வேறு கட்சிக்கு போவீர்கள் என்று சொல்லி எல்லோரும் பத்திரிகை கேட்டார்கள் இவர்களும் கேட்டார்கள் நான் என்னை நம்பி வாக்களிக்கிறார்கள் என்னை நம்பி ஆதரவளிக்கிறார்கள் நான் என் உயிர் போனாலும் போகுமே ஒழிய நான் இந்த தொகுதி மக்களுக்காக உயிரை விட்டாலும் விடுவேன் ஒழிய வேறு கட்சிக்கு நான் போக மாட்டேன் நான் சுயாட்சியாக இருந்து யார் முதலமைச்சரானாலும் அவர்களிடத்திலே சென்று இந்த தொகுதி மக்களுக்காக உரிமைகளை கேட்டு மீட்டெடுப்பேன் தகவல் உரிமை சட்டத்தை போட்டு நான் இந்த தொகுதியினுடைய உரிமையை மீட்டெடுக்க தயாராக இருக்கின்றேன் டெல்லிக்கு சென்று எந்தெந்த பகுதிகளெல்லாம் என்றைக்கு டவர் இல்லையோ அந்த டவரை அமைப்பதற்கு நான் டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த சங்க பிரதிகளை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நிச்சயமாக உரிமையை நான் பெற்றுத்தருவேன் சலுகைகளை பெற்றுத் தருவேன் ஹெச் ராஜாவெல்லாம் அறிவை பற்றி பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் போச்சா ஆ எங்கள் ஐயா சொல்லியிருக்காரே தெளிவா பாப்பான் படித்தவனாக இருப்பான் ஆனால் புத்திசாலி கிடையாது ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற மூளை இருக்குது பாருங்கள் அது மூணு கிராம் கூட தேறாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அப்படித்தான் வரும் அது என்ன பகுத்தறிவு டேகு போட்டு நலையிறான் அதுதான் என் தமிழ்நாடு நீ ஒன்னெல்லாம் ஞாபகம் வை இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க இருக்கிற பகு